அன்பார்ந்த வாக்காளர் பொதுமக்களே, இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல. இது வாழ்வுரிமைக்கான ஒரு அறப்போர். இந்த தேர்தலை தமிழ்நாட்டு எல்லையோடு சுருக்கிக் கொள்ளாமல் அகில இந்திய அளவில் ஒரு தேசிய பார்வை கொண்டு இந்தியா என்கிற கூட்டணியை அமைப்பதற்கு கடந்த 2 ஆண்டுகளாக தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சி இந்த நாடு அறியும். அவருடைய முயற்சியால் தான் இந்தியா என்கிற பெயரால் இன்றைக்கு அகில இந்திய அளவிலே ஒரு கூட்டணி உருவாகியிருக்கிறது. நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோடு இந்த தேர்தல் களத்தை சுருக்கிக் கொண்டிருக்கலாம். அதிமுகவை எதிராக நினைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் தன்னுடைய கொள்கை பகைவராக எண்ணி அரசியல் செய்ய முடியும், தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியும். ஆனால் அவர் அதிமுகவை இங்கே ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அகில இந்திய அளவிலே இன்றைக்கு ஒரு அணியை கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தோழமை கட்சி தலைவர்கள் பலரையும் சந்தித்து இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திய பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சாரும். ஏன் இந்த முயற்சியை அவர் எடுக்க வேண்டும்? இதை தயவுகூர்ந்து பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சோனியா காந்தி அம்மையார், ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்ததோடு மட்டுமில்லாமல் மம்தா பானர்ஜி அவர்களை சந்தித்து பேசினார். உத்தரப்பிரதேசத்திலே அகிலேஷ் யாதவ் அவர்களை சந்தித்து பேசினார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோடு நட்புறவை வளர்த்துக் கொண்டார். தமிழ்நாட்டுக்கும் அவர் வந்து போனார். இவரும் டெல்லிக்கு போய் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சந்தித்து பேசினார். உத்தரப்பிரதேசத்திலே அகிலேஷ் யாதவ், பீகாரிலே தேஜஸ்வி யாதவ், மகாராஷ்டிராவிலே உத்தவ் தாக்கரே, இப்படி இந்தியா முழுவதும் தலைவர்களை எல்லாம் சந்தித்து பாரதிய ஜனதா ஆட்சியை டெல்லியிலிருந்து ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக, உயரிய நோக்கத்திற்காக அண்ணன் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் விளைவாக உருவாகியிருப்பதுதான் இந்தியா என்கிற பெயரின் ஒரு கூட்டணி. அதிமுகவை மட்டுமே எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய நிலையில் பாரதிய ஜனதாவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை ஏன் எழுந்தது என்பதை தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். தன்னுடைய அரசியல் எதிரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தாமல் பிரதமர் நரேந்திர மோடியை இந்த நாட்டின் எதிரியாக, மக்களின் எதிரியாக, ஜனநாயகத்தின் எதிரியாக இன்றைக்கு அம்பலப்படுத்துகிற மாபெரும் பணியை நம்முடைய தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கான ஒரே நோக்கம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து பாரத் ஜோடோ யாத்ரா என்கிற பயணத்தை தொடங்கிய போது அதை தொடங்கி வைத்தவர் தமிழக முதல்வர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அதேபோல அந்த பயணம் காஷ்மீரிலே முடிந்தபோது அந்த கூட்டத்திலும் பங்கேற்றவர் தமிழக முதல்வர் அவர்கள். மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரையில், கிழக்கிலிருந்து மேற்கு வரையில் காலால் நடந்தார், இந்தியாவை அளந்தார். தெற்கிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் ராகுல் காந்தி நடந்தார். இந்த பயணம் வெற்றி பெறுவதற்கு எல்லா வகையிலும் உற்ற துணையாக இருந்தவர் தமிழக முதல்வர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதற்கான நோக்கம் என்ன? இந்த நாடு ஆபத்திலே சூழ்ந்திருக்கிறது, பேராபத்திலே சூழ்ந்திருக்கிறது. 10 ஆண்டு காலம் மோடி இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார். இந்த 10 ஆண்டு காலத்தில் மோடி செய்த சாதனைகள் என்ன? யார் வளர்ச்சியடைந்திருக்கிறார்கள்? விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடிந்ததா? பெட்ரோல் டீசல் விலை இன்றைக்கு என்ன விலை? சமையல் எரிவாயு விலை என்ன? அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு கேஸ் சிலிண்டர் 450 ரூபாய் இருந்தது. இன்றைக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் 1200 ரூபாய், 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பு? தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இட்லி என்ன விலை? தோசை என்ன விலை? தேநீர் என்ன விலை? அரிசி ஒரு கிலோ என்ன விலை? இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? ஜிஎஸ்டி என்கிற பெயரால் இன்றைக்கு ஏழை எளிய மக்களின் தலையிலே கை வைத்திருக்கிறார், வரி வசூலிக்கிறார். நரேந்திர மோடி அவர்களின் இந்த தவறான பொருளாதார கொள்கையால் தான் விலைவாசி கிடுகிடுவென உயர்ந்து கிடக்கிறது, எளிய மக்களால் தொட முடியாத உயரத்திற்கு போயிருக்கிறது. விலைவாசி உயர்வு மட்டுமல்ல, வேலைவாய்ப்பின்மை, படித்த பட்டதாரிகள் ஏராளமான பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் அவதிப்படுகிறார்கள், இன்னல் உறுகிறார்கள்,
வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வருகிறார்கள். இவர் வட இந்தியாவிலே பிஜேபி செல்வாக்கோடு இருக்கிறது என்று பீற்றிக் கொள்ளுகிற பிஜேபியினர் வட இந்தியக்காரர்களுக்காவது வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தாரா? இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கட்டிட வேலைகள் செய்வது யார்? பெரும்பாலான வேலைகளில் வட இந்தியர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். வட இந்தியாவிலே வேலை வாய்ப்பு கிடைக்காத பல இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேடி வரக்கூடிய அளவுக்கு அவலம் நிறைந்த ஒரு ஆட்சிதான் மோடி ஆட்சி. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதாக வாக்குறுதி அளித்த நரேந்திர மோடி அவர்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் அப்படி செய்திருந்தால் 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் வீதியிலே கிடக்கிறார்கள், வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளிநாடுகளுக்கு பயணிக்கிறார்கள், பட்டம் படித்துவிட்டு கூலி வேலை செய்யக்கூடிய அவலம் இருக்கிறது. இதற்கு பொறுப்பு நரேந்திர மோடி தான். வெளிநாட்டிலே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து உங்க கணக்கிலே ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே 15 லட்சம் போடுவேன் என்று சொன்னார். அதை செய்திருக்கிறாரா? சாதித்திருக்கிறாரா? அதை பற்றி எப்போதாவது வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? பேசுவதில்லை. தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருகிறார். இப்போது 4 நாட்கள் வந்து சுற்றுப்பயணம் செய்ய போகிறார். ஏன் தமிழ்நாட்டை குறிவைக்கிறார்? முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லையாம், ஜெயலலிதா அம்மையார் இல்லையாம், அதனால் இங்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஏமாளிகள், ஏய்த்து விடலாம், மக்களை ஏமாற்றி விடலாம். வட இந்தியர்களை ஏமாற்றுவதைப் போல இங்கே ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டால் இந்த மக்கள் மயங்கி விடுவார்கள் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். வட இந்தியாவில் தான் அந்த முழக்கம் எடுபடுமே தவிர தமிழ்நாட்டில் ஒருபோதும் அந்த முழக்கம் எடுபடாது என்பது நரேந்திர மோடிக்கும் தெரியும். ஆனால் அவர் அப்படி நினைக்கிறார். திமுக அரசு மீது குறை சொல்கிறார். இவர் இந்தியாவே ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்தியாவை ஆளுகிறவருக்கு இருக்கிற பொறுப்பை விட ஒரு மாநிலத்தை ஆளுகிற முதல்வருக்கு உண்டா என்ன? எண்ணி பார்க்க வேண்டும். விலைவாசி உயர்வுக்கு தமிழ்நாடு அரசா பொறுப்பேற்க முடியும்? வரி உயர்வுக்கு தமிழ்நாடு அரசா பொறுப்பேற்க முடியும்? இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி தான் காரணம். ஒரே ஒரு சாதனை கூட இதுவரையில் மேடையிலே நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறாரா? நான் 10 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறேன், என்னால் இந்த நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, உலக அரங்கிலே இந்திய ரூபாயின் மதிப்பு உயர்ந்திருக்கிறது என்று சொல்ல முடியுமா? $1 மதிப்பு இன்றைக்கு இந்திய ரூபாய் 85 ரூபாய். இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 60 ரூபாய் இருந்தது. 60 ரூபாய்னா ரூபாய் மதிப்பு அதிகம்னு அர்த்தம். ஒரு டாலருக்கு அவன் நாட்டில் அது ஒரு டாலர். அந்த $1 நம்ம நாட்டு ரூபாய் 1 ரூபாய் சமமாகாது. 85 ரூபாய் வச்சாதான் அவன் 1 ரூபாய் சமமாகும். அந்த அளவுக்கு நம்முடைய பணம் மதிப்பு சரிந்து கிடக்கிறது. காரணம் நரேந்திர மோடியின் தவறான பொருளாதார கொள்கை. இந்த நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று எதை சொல்லி அவர்களால் ஆதாரம் காட்ட முடியும்? ஒன்றுமே இல்லை. ஒன்றே ஒன்றுதான், அதானி வளர்ந்திருக்கிறார், அம்பானி வளர்ந்திருக்கிறார். இந்த 10 ஆண்டு காலத்தில் அவர் 100 கணக்கான நாடுகளுக்கு போயிருக்கிறார், 100 கோடி ரூபாய்களுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். இந்த ஒப்பந்தம் அனைத்தும் நரேந்திர மோடியின் 2 நண்பர்களுக்காக, ஒருவர் அதானி, இன்னொருவர் அம்பானி. அதானி என்பவர் குஜராத்தி, அவருடைய நண்பர். அவர் முதலமைச்சராக இருந்தபோது சாதாரணமான ஒரு ஒப்பந்ததாரர், ஒரு கான்ட்ராக்டர், அவ்வளவுதான். அந்த அதானி இன்றைக்கு உலக பணக்காரர்களின் வரிசையில 4வது இடத்தில் வந்து விட்டார். அவ்வளவு பெரிய உலக பணக்காரர் வரிசையில கோடீஸ்வரனாக அதானி உயர்ந்ததற்கு நரேந்திர மோடி தான் காரணம். நீயும் நானும் இன்றைக்கு விலைவாசி உயர்வுக்கு ஆட்பட்டு இங்கே கிடந்து உழலுகிறோம். நம்மை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. சாதி வெறியை தூண்டுவதும், மதவெறியை தூண்டுவதும், அதன் அடிப்படையிலே மக்களுக்கிடையிலே மோதலை தூண்டுவதும், இதுதான் பாரதிய ஜனதா ஆட்சியின் சாதனை. வேறு எதையும் அவர்களால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். அதுதான் அண்ணன் தளபதி அவர்களின் ஒரே லட்சியம், நோக்கம். அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, அந்த ஆட்சி தொடரக்கூடாது, மோடி மீண்டும் பிரதமராக நீடிக்கக்கூடாது. மோடி மீண்டும் பிரதமரானால் ரேஷன் கடைகள் இருக்காது. மோடி மீண்டும் பிரதமரானால் 100 நாள் வேலை திட்டம் இருக்காது. மோடி மீண்டும் பிரதமரானால் சமூக நீதி என்கிற கொள்கை குழிதோண்டி புதைக்கப்பட்டுவிடும். இடஒதுக்கீடு இருக்காது. எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றில் இடஒதுக்கீடு இருக்காது. மோடி மீண்டும் பிரதமரானால் சாதி வெறியும் மதவெறியும் தான் இங்கே நீரூற்றி வளர்க்கப்படும். மக்களுக்கு இடையிலே அமைதி இருக்காது, சமூக நல்லிணக்கம் இருக்காது. மோடி மீண்டும் பிரதமரானால்
விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவே முடியாது. எளிய மக்கள் அன்றாடம் காட்சிகளாக உழைப்பதிலேதான் கவனம் செலுத்த முடியும். இப்படிப்பட்ட ஒரு அவலம் நிறைந்த ஆட்சி இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நடந்ததில்லை. ஹிண்டன்பர்க் அறிக்கை என்று ஒரு அறிக்கை வெளியானது, அது வெளிநாட்டு புலனாய்வு நிறுவனம். அந்த அறிக்கை அதானியின் பங்குச்சந்தை ஊழலை வெளிப்படுத்தியது. அதனால் பல லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது, அதில் மோடி அமித்ஷாவுக்கு தொடர்பு இருக்கிறது என்ற அறிக்கை வெளியானது. யாரும் அதை பற்றி பேசவே இல்லை. அதேபோல இப்போது எலக்டோரல் பாண்ட், தேர்தல் நிதியை யாரும் கொடுக்கலாம். பெரிய பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் 100 கோடியோ 200 கோடியோ 500 கோடியோ 1000 கோடியோ ஒரு கட்சிக்கு அதிகாரபூர்வமாக சட்டப்பூர்வமாக வழங்கலாம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அப்படி நிதியை வசூலிக்கிறார்கள். வெளிப்படையாக மிரட்டி, பணம் உள்ளவர்களை மிரட்டி, இடி ரைட், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அந்த அமலாக்கத்துறையை ஏவி மிரட்டினால் அவர்கள் பயந்து கொண்டு 100 கோடி 200 கோடி என்று அள்ளி கொடுக்கிறார்கள், 500 கோடி 1000 கோடி என்று பாண்ட் மூலமாகவே சட்டப்பூர்வமாகவே தருகிறார்கள். அப்படி இவர்கள் அறிவியல் பூர்வமாக சட்டப்பூர்வமாக செய்த ஊழல், ஒப்புக்கொண்ட ஊழல், வெளிப்படையாக இருக்கிற ஊழல் 6060 கோடி அந்த கட்சிக்கு அவர்கள் நிதி திரட்டி இருப்பது. நாம போய் ஒரு துண்டறிக்கை கொடுத்து 500 ரூபாய் பணம் கேட்டா கூட இவர்கள் மிரட்டி வசூலிக்கிறார்கள் என்று பத்திரிகைகளிலே எழுதுகிறார்கள். ஆனால் 6600 கோடி, 6000க்கும் மேற்பட்ட கோடி கணக்கான ரூபாயை அதிகாரிகளை ஏவிவிட்டு மிரட்டி, வருமான வரித்துறை அதிகாரி, அமலாக்கத்துறை அதிகாரி, சிபிஐ அதிகாரிகள் போய் அவர்களை மிரட்டினால் உடனே அமித்ஷாவை தொடர்பு கொள்வார்கள். அமித்ஷாவை தொடர்பு கொண்டால் இத்தனை கோடியை நீ கொட்டு, அதிகாரி வெளியே போய் விடுவார் என்று மிரட்டுவார்கள். இப்படி கோடிக்கணக்கிலே பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். இது எலக்டோரல் பாண்ட், தேர்தல் பத்திர ஊழல். இப்படிப்பட்ட இந்த ஊழல்வாதிகள் நாட்டு மக்களுக்கு செய்தது என்ன? இவர்கள் ஆட்சியிலே நீடித்தால் இன்னொரு பெரிய ஆபத்து இருக்கிறது, மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. அதற்காகத்தான் ராகுல் காந்தி அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் கைகோர்த்து களத்திலே நிற்கிறார்கள். அதற்காகத்தான் மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால், உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் இந்தியா கூட்டணியிலே இணைந்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தெற்கிலிருந்து வடக்கே, மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கே என்று இந்தியாவை தன் காலடிகளால் அளந்திருக்கிறார் ராகுல் காந்தி. மக்களை சந்தித்திருக்கிறார், கோடிக்கணக்கான மக்களை சந்தித்திருக்கிறார். அந்த பேராபத்து என்ன என்றால், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இதை சொல்லுவதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். மிகப்பெரிய ஆபத்து. மோடி மீண்டும் பிரதமரானால், இப்போது நான் சொன்ன அனைத்தும் ஒரு புறம் இருந்தாலும் அதைவிட பேராபத்து ஒன்று உள்ளது. அதுதான் நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து. இது வெறும் கற்பனை அல்ல. ஏதோ திருமாவளவன் அம்பேத்கர் மீது பற்றுக்கொண்ட காரணத்தினால் இப்படி பேசுகிறான் என்று நீ நினைத்துவிடக் கூடாது. இதே கருத்தை தான் ராகுல் காந்தி சொல்லுகிறார், இதே கருத்தை தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லுகிறார். அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து. இதே கருத்தை தான் மம்தா பானர்ஜி சொல்லுகிறார், இதே கருத்தை தான் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுகிறார். அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து. என்ன அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து? அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற ஜனநாயகத்திற்கு ஆபத்து. அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற நீதி, சுதந்திரம், சகோத்துவம், சகோதரத்துவம் என்கிற கோட்பாடுகளுக்கு ஆபத்து. இந்த சட்டத்தை தூக்கி எறிவோம், இந்த சட்டம் வேண்டாம் என்று அவர்களுடைய சண்பரிவார் அமைப்புகள் வெளிப்படையாகவே பேசுகிறார்கள். அண்மையிலே ஆனந்த்குமார் ஹெக்டே என்ற ஒரு எம்பி, அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எம்பி, கர்நாடகாவை சார்ந்த எம்பி, அவர் வெளிப்படையாக ஒன்றை பேசினார். என்ன பேசினார் என்றால், பாரதிய ஜனதாவின் கனவு நனவாவதற்கு, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய கனவு நனவாவதற்கு பெரிய தடையாக இருப்பது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம்தான். எனவே மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சட்டத்தை ஒழித்து கட்டுவோம். இதுதான் அவர்கள் சொல்லுவது. அருமை தோழர்களே, 3 ஆண்டு காலம் அல்லும் பகலும் அயராது உழைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். உலகத்திலேயே மிகப்பெரிய அரசமைப்பு சட்டம் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம்.
த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்று சொல்வார்கள் இந்தியாவை, மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அதற்கு காரணம் மிகப்பெரிய அரசமைப்பு சட்டம், அதை எழுதியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதுதான் தலையாய சட்டம், அதுதான் முதன்மையான சட்டம், அதுதான் இருக்கிற சட்டங்களிலேயே பெரிய சட்டம். அந்த சட்டத்தை அடிப்படையாக வைத்துதான் மாநில அரசுகள் சட்டம் இயற்ற முடியும். அந்த சட்டத்தை அடிப்படையாக வைத்துதான் பாராளுமன்றத்திலே சட்டங்களை இயற்ற முடியும். அந்த சட்டத்தின் அடிப்படை கூறுகள் சிதையக்கூடாது என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த சட்டம்தான் ஜனநாயகத்தை பேசுகிறது, சுதந்திரத்தை பேசுகிறது, சமூக நீதியை பேசுகிறது, சகோதரத்துவத்தை பேசுகிறது, சமத்துவத்தை பேசுகிறது, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது, இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துகிறது. அந்த சட்டத்தை அவமதிக்கிற கும்பலின் கைகளில் தான் இந்த நாடு சிக்கியிருக்கிறது, ஆட்சி அதிகாரம் சிக்கியிருக்கிறது. அந்த சட்டத்தை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. அதற்கு ஒரு சான்று சொல்லுகிறேன். ஒரு சான்று, ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்திற்கு தனி அந்தஸ்து இருந்தது. அதற்கு கான்ஸ்டிடியூஷனிலே 370 என்கிற ஆர்டிக்கிள் தனியே அம்பேத்கர் எழுதி வைத்திருந்தார். அந்த ஆர்டிக்கிள் பிரகாரம், அதாவது அந்த செக்ஷன் பிரகாரம், ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நம்மோடு இருக்கும், ஆனால் அது சுதந்திரமாக இயங்கும். அங்க வேற யாரும் போய் நிலம் வாங்க முடியாது. அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த நிலம் சொந்தம். ஆனால் இவர்கள் வந்து அந்த 370 நீக்கிவிட்டார்கள். ஜம்மு காஷ்மீரை 3 யூனியன் பிரதேசங்களாக உடைத்து விட்டார்கள். இன்றைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது, புதுச்சேரி மாநிலத்தையும் ஜம்மு காஷ்மீரையும் முழு மாநில அந்தஸ்துள்ள மாநிலமாக நாங்கள் அறிவிப்போம் என்று காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை உடைத்து நொறுக்கியது அரசமைப்பு சட்டத்திற்கு செய்த அவமதிப்பு. அடுத்து சிஏஏன் ஒரு சட்டம், குடியுரிமை சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், அதை எடுத்துதான் நாம தேசம் காப்போம் பேரணி திருச்சியில நடத்தினோம். தேசம் காப்போம் பேரணி இப்ப நடத்தின மாநாடு இல்ல, அப்ப 2015-16 கொரோனா டைம்ல 2020-2021 தேசம் காப்போம் பேரணி. அந்த சிஏஏ சட்டம் என்ன சட்டம்னா, அயல்நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு தஞ்சம் புகிற அகதிகளில் முஸ்லீம்களை தவிர மற்றவர்களுக்கு குடியுரிமை தருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், முஸ்லீம்களை இந்த அரசு வெறுக்கிறது, யார் வேணாலும் வந்தா குடியுரிமை தருவாங்களாம் சிட்டிசன்ஷிப், ஆனா முஸ்லீம்கள் இருந்தா தரமாட்டோம். இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஒரு மதம் சார்ந்து இயங்கக்கூடாது அரசு, அதுதான் செக்யூலரிசம். ஆனால் இவர்கள் நாங்கள் மதம் சார்ந்துதான் இயங்குவோம், வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை தருவோம், முஸ்லீம்களுக்கு தரமாட்டோம். இந்த முஸ்லீம் விருப்பை தொடர்ந்து இங்கே தக்க வைக்க பார்க்கிறார்கள். மோடி மீண்டும் பிரதமரானால் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. மோடி மீண்டும் பிரதமரானால் தேவாலயங்கள் இடிக்கப்படும், மசூதிகள் இடிக்கப்படும். பாபர் மசூதி மட்டும்தான் இடிச்சாங்க நினைக்காதீங்க, உள்ளூரில் இருக்கிற மசூதிகளையும் இடிப்பார்கள், தேவாலயங்களை இடிப்பார்கள். மோடி மீண்டும் பிரதமரானால் குரானை கொளுத்துவார்கள், பைபிளை கொளுத்துவார்கள். மோடி மீண்டும் பிரதமரானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிவார்கள். சங்கராச்சாரியா சபா என்ற ஒரு அமைப்பு ஒரு 8-10 மாதங்களுக்கு முன்னால் உத்தரப்பிரதேசம் காசியிலே ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அந்த அறிக்கை டிராப்ட் கான்ஸ்டிடியூஷன், புதிதாக அவர்கள் உருவாக்கி இருக்கிற அரசமைப்பு சட்டத்தின் நகல். ஏன் அரசமைப்பு சட்டம் புதுசாக உருவாக்கணும், ஏற்கனவே அம்பேத்கர் தலைமையிலே உருவான அரசமைப்பு சட்டம் தானே இன்றைக்கு ராகுல் காந்தி போகிற இடங்கள் எல்லாம் அந்த பிரியாம்பல் எடுத்து காட்டுறார். பிரியாம்பல் அந்த முகப்புரை, அதுலதான் சொல்றாங்க இந்த 4 கோட்பாடுகள், நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், மதசார்பின்மை, தன்மைத்துவம், கூட்டாட்சி தத்துவம், இதுதான் கான்ஸ்டிடியூஷன். இவை அனைத்துக்கும் எதிரான கும்பல் தான் ஆர்எஸ்எஸ் கும்பல். அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுவார்கள், அம்பேத்கர் பெயரை சொல்லுவார்கள், இந்த தலித் மசூதியில் இருந்து சில பேரை கையிலே வைத்துக் கொண்டு ஊர் ஊராக அனுப்புவார்கள். நானும் பறையர் தான், நானும் ஆதி திராவிடர் தான், நானும் தலித்னா வருவான். அவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் காரர்களால் அனுப்பப்படுகிற ஏவல் ஆட்கள், கூலி ஆட்கள். அதனால்தான் நான் ஒரு கூட்டத்திலே மேலவளவரை சொன்னேன், சாதியை சொல்லிக் கொண்டு ஊருக்குள் யாராவது வந்தால் அவர்களை எதையாவது கழட்டி அடியுங்கள் என்று சொன்னதற்கு காரணம் அதுதான். பிழைப்புவாதிகள் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய துடிக்கிற ஒரே கும்பல் ஆர்எஸ்எஸ்.
என்னுடைய அரசியல் சமூக நீதியே கூடாது. சமூக நீதியை பேசக்கூடிய பாமக அந்த கூட்டணியில் போய் சேர்ந்திருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு கூடாது. நாம சாதிவாரி கணக்கெடுப்பு ஆதரிக்கிறோம். திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதுன்னு அறிக்கையை சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு சாதி எஸ்சி எஸ்டி எவ்வளவுன்னு தெரியும். எஸ்சி எஸ்டி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு பிரிட்டிஷ் காலத்திலிருந்து எடுக்கிறாங்க. ஓபிசியில சாதிவாரி கணக்கெடுப்பு கிடையாது. ஒவ்வொரு சாதி ரெட்டியார் எவ்வளவு கணக்கு தெரியாது, தோராய கணக்கு தான். அது மாதிரி வன்னியர் எவ்வளவு தோராய கணக்கு தான். ஆனால் தமிழ்நாட்டிலே பறையர் எவ்வளவு என்பது புள்ளி விவரம் உண்டு, டேட்டா உண்டு. ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு டேட்டா உண்டு. அந்த மாதிரியான ஒரு பாப்புலேஷன் ஸ்டடி, ஒரு சர்வே எடுக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு எல்லா கட்சியும் வைக்கிற கோரிக்கை. ஓபிசி சமூகத்தினரை சாதிவாரி அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்தி ஒவ்வொரு சமூகமும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து அதற்கு ஏற்ப அவர்களுக்கான நலத்திட்டங்களை செய்ய வேண்டும். அதுதான் சமூக நீதி. அதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிற கட்சி பிஜேபி. சொல்ல சொல்லுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று பிஜேபியால் சொல்ல முடியுமா? இந்த தொகுதியிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களால் சொல்ல முடியுமா? எடப்பாடி பழனிசாமி என்றைக்காவது மோடியை விமர்சித்து பேசியிருக்கிறாரா? பிஜேபியை விமர்சித்து பேசியிருக்கிறாரா? தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம் முழக்கம் வைக்கிறார். இப்ப என்ன இது, தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு நடக்கிற தேர்தலா? இது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு நடக்கிற தேர்தலா? இது நாடாளுமன்றத்திற்கு நடக்கிற தேர்தல். டெல்லியிலே யார் பிரதமர் என்பதை கேள்வி எழுப்புகிற தேர்தல் இந்த தேர்தல். இந்த நேரத்தில் பொருத்தமில்லாத முழக்கத்தை வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழ்நாடு அரசாங்கத்தை விமர்சிக்கிறார், பிஜேபி அரசாங்கத்தை விமர்சிப்பதில்லை. தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களை விமர்சிக்கிறார். பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்த நரேந்திர மோடியை விமர்சிக்கிறாரா? விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்தது தளபதி ஸ்டாலினா, நரேந்திர மோடியா? தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசா, இந்திய ஒன்றிய அரசா? இன்றைக்கும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் வட இந்திய மாநிலங்களிலே. இன்றைக்கும் தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் வட இந்திய மாநிலங்களிலே. யாரை எதிர்த்து? நரேந்திர மோடியை எதிர்த்து. ஏன் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே ஒரு கூட்டத்தில் கூட பாஜகவை பற்றி விமர்சிக்கவில்லை? கேள்வியை நீங்கள் எழுப்புங்கள். சில பேர் சொல்றான் அவங்க பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டாங்க அதனால நம்ம ரெட்டடைக்கு போடலாம். இதெல்லாம் அரசியல் அறியாமை. ஒரே ஒரு உறுப்பினர் அதிமுகவில் வெற்றி பெற்றால் கூட அவர்கள் மறுபடியும் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிப்பார்களே தவிர அவர்கள் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள். அதிமுக ஆதரவோடுதான் சிஏஏ சட்டம் நிறைவேறியது. அதிமுக ஆதரவோடுதான் விவசாயிகளுக்கு எதிரான வேளாண்மை சட்டங்கள் நிறைவேறியது. அதிமுக ஆதரவோடுதான் இங்க ஒரே ஒரு ஆள் தான் லோக்சபாவில், ஆனா மாநிலங்களவையில 10க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஆதரவு 11 பேரோ என்ன 13 பேரோ அவங்க சப்போர்ட் பண்ணிதான் அந்த சட்டங்கள்லாம் நிறைவேறிச்சு, இல்லைன்னா நிறைவேறி இருக்காது. தொழிலாளர்கள் சட்டம் 44 சட்டம் இருந்துச்சு, அந்த 4 சட்டமா இன்னைக்கு சுருக்கிட்டாங்க. தொழிலாளர்கள் சங்க வைக்க முடியாத அளவுக்கான சட்டம் வந்திருக்கு. அந்த சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்டது அதிமுக. ஏன்னா அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட். இப்ப ரெண்டு பேரும் நாடகம் ஆடி தனித்தனியா நிக்கிறாங்க. நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா எங்க ஆளுங்க ரெட்டலைக்கு போட்டவங்க, எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல ரெட்டலைக்கு போட்டவங்க கூட இப்ப உதயசூரியனுக்கு போடுறாங்க. இதை தடுக்கணும்னா நான் வெளியே நின்னாதான் சரியா இருக்கும். இதுதான் எடப்பாடி அவர்களின் நோக்கம், இதுதான் நரேந்திர மோடியின் திட்டம். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா நிக்க வேண்டாம், சண்டை போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கோம், தனியா நிக்கிற மாதிரி நிப்போம். அப்பதான் முஸ்லீம்களை கொஞ்சம் ஓட்ட புடுங்க முடியும், கிறிஸ்தவ ஓட்டை கொஞ்சம் ஓட்ட புடுங்க முடியும். எப்படியும் திமுக அதிமுக திமுக கூட்டணியை பிடிக்காத சில முஸ்லீம்கள் இருப்பாங்க, சில கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. அந்த ஓட்டை எல்லாம் மொத்தமா நம்ம வாங்கணும்னா நீ தனியா போ, நான் தனியா நிற்கிறேன். அவர்களுக்கு இடையிலே அந்தரங்கத்தில் இருக்கிற உள்ளீடான ஒரு ஒப்பந்த அடிப்படையில் தான் தனியா நிற்கிறார்களே தவிர ஏமாந்து விடாதீர்கள் மக்களே. இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு ஆற்றல் வாய்ந்த ஒரே அணி இந்தியா கூட்டணி தான். அதன் தளபதி அவர்கள் முயற்சி எடுத்து உருவாக்கி இருக்கிற, ராகுல் காந்தி அவர்களின் முயற்சியால் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்தியா கூட்டணியால் தான் சிறுபான்மை மக்களை பாதுகாக்க முடியும். ஆகவே அரசமைப்பு சட்டத்திற்கு பேராபத்து இருக்கிறது. அந்த சங்கராச்சாரியா சபை ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அந்த அறிக்கை என்னவென்றால், மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வருவார், அவர் வந்தால் அந்த சட்டம் ஆட்சியில் இருக்காது. எது? அரசமைப்பு சட்டம். அம்பேத்கர் எழுதிய சட்டம் இருக்காது. நாங்கள் எழுதியிருக்கிற இந்த சட்டம்தான் அரசமைப்பு சட்டமாக டிக்ளேர் செய்யப்படும். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் இந்தியாவின் தலைநகரம் டெல்லியாக இருக்காது, காசியாக இருக்கும். அந்த சட்டம் சொல்லுது. இந்தியாவின் தேசிய கொடி இப்போது இருக்கிற கொடி தேசிய கொடியாக இருக்காது, காவி கொடிதான் தேசிய கொடியாக இருக்கும்.
இந்தியாவின் ஆட்சி நிர்வாக முறை ஜனநாயக முறையில் இருக்காது, வர்ணாசிரம தர்ம முறையில் இருக்கும். வர்ணாசிரம தர்மம்னா உங்களுக்கு தெரியும், பிறப்பால் உயர்வு தாழ்வு. பார்ப்பனர்கள் தான் எல்லோரையும் விட உயர்ந்த வர்ணம், மற்ற எல்லாரும் கீழ்ச்சாதி தான். அதுதான் வர்ணாசிரம தர்மம். அந்த வர்ணாசிரம தர்மம் தான் ஆட்சி நிர்வாகமாக இருக்கும். அதை விட முக்கியமா அந்த கான்ஸ்டிடியூஷன் சொல்றான், என்ன சொல்றான்னா, இங்கே முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வாழலாம், தொழில் செய்யலாம், ஆனால் ஓட்டு போட முடியாது. அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்துச்சுன்னா முஸ்லீம்களுக்கு வாக்குரிமை இருக்காது, கிறிஸ்தவர்களுக்கு வாக்குரிமை இருக்காது, தேர்தலில் அவர்கள் பங்கேற்க முடியாது. எவ்வளவு ஆபத்தான ஒரு கொள்கை. மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் எழுதியிருக்கிற அந்த நகல் சட்டம்தான் அரசமைப்பு சட்டமாக மாறும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது ஏதோ கற்பனையில் சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. அவங்க தலைவர் யார் தெரியுமா? மோடிக்கு தலைவர், மோடிக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். நமக்கு தலைவர், கொள்கை தலைவர் அம்பேத்கர், அவருக்கு கொள்கை தலைவர் கோல்வாக்கர். இங்க யுத்தம் ரெண்டே பேருக்கு இடையே தான் நடக்குது. ஒருபுறம் கோல்வாக்கர் கும்பல், இன்னொருபுறம் அம்பேத்கர் வாரிசுகள். இந்தியாவில் நடக்கிற யுத்தம். இன்றைக்கு ராகுல் காந்தி பேசுகிற அரசியல் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலான அரசியல். அண்ணன் தளபதி அவர்கள் நடத்துகிற அரசியல் சமூக நீதிக்கான அரசியல், அதுதான் அம்பேத்கர் வகுத்த அரசமைப்பு சட்டத்தின் அரசியல். ஆகவே இந்தியா கூட்டணி என்பது அம்பேத்கர் கொள்கையை உள்வாங்கிய கூட்டணி. நரேந்திர மோடியின் கூட்டணி என்பது கோல்வாக்கர் கூட்டணி. கோல்வாக்கருடைய கனவு என்ன? அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நாடு மதசார்புள்ள நாடாதான் இருக்கணும், இங்க அரசாங்கத்துக்கு ஒரு மதம் இருக்கணும், அந்த மதத்தின் கோட்பாடு வர்ணாசிரம தர்மம் இங்க இருக்கணும், அதன் அடிப்படையில் இங்க சமூக ஒழுங்கு கட்டமைக்கப்படணும், அது கட்டமைக்கப்படணும்னா சமூக நீதி இருக்கக்கூடாது. இதுதான் கோல்வாக்கர் கொள்கை. இதை இல்லைன்னு அண்ணாமலை மறுக்க முடியுமா? வர சொல்லுங்க, விவாதிப்போம். அவரோடு விவாதிப்பதற்கு நான் கூட தேவையில்லை, கிட்டவே ரெடியா இருக்கின்றார் அண்ணாமலையோட. அவரால் பேச முடியாது. ஒரே ஒரு நபர், ஒரு தலைவர், பாஜகவரை நாங்க சமூக நீதிக்காக தான் இருக்கிறோம் சொல்ல சொல்லுங்க. சமூக நீதிக்காக தான் இருக்கிறோம் என்று சொல்ல சொல்லுங்க. ஓபிசி இடஒதுக்கீடு கூடாதுங்கிறாங்க. இது ஒண்ணு சொல்லி நான் முடிக்கிறேன். எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு பிரிட்டிஷ் காலில் இருந்திருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல அது உறுதிப்படுத்தப்பட்டது. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்ல, அதனால ஓபிசிக்கு ஒரு கமிஷன் அமைக்கணும்னு அம்பேத்கர் கேட்டார். அது தாமதமாச்சு. ஜவஹர்லால் நேரு அதற்கு பதில் சொல்லல. கோபத்தில் அமைச்சர் பதவி ராஜினாமா செஞ்சுட்டு வெளியே வர்றார். வெளியே வரும்போது அவர் சொன்னார், நாலு காரணம் சொன்னார். அதுல ரொம்ப முக்கியமான காரணம், ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு அமைப்பது தொடர்பாக ஒரு ஆணையம் அமைக்க கோரினேன், அது பற்றி இந்த அரசு கவலை கொள்ளவில்லை, அதனால் நான் வருத்தமுற்று பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னார். இது ஒரு தகவலுக்காக சொல்றேன். அன்னைக்கு இருந்த நிலை, நேருவுக்கே நெருக்கடி இருந்தது ஒரு காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஓபிசி மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டும் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். அதன் பிறகுதான் காக்கா கலேல்கார் கமிஷன் ஒரு கமிஷன் போட்டாங்க. இந்தியா முழுவதும் ஓபிசி, ஓபிசினா அதர் பேக்கர் கிளாஸ், எம்பிசி தமிழ்நாட்டில் சொல்றோம் இல்லையா, எம்பிசியும் பிசியும் சேர்ந்ததுதான் வட இந்தியாவில் ஓபிசின்னு சொல்றோம். இங்க எம்பிசி பிசின்னு பிரிச்சுட்டாங்க. வட இந்தியாவில் எம்பிசி பிசி கிடையாது, எஸ்சி எஸ்டி மற்றவங்க எல்லாம் ஓபிசி, பார்ப்பர்கள் உட்பட ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான். இப்படி நாலு கேட்டகரி தான். இந்த ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை, காக்கா கலேல்கார் கமிஷன் அறிக்கை கொடுத்தது, நடவடிக்கை இல்லை. அதன் பிறகு தொடர்ந்து போராட்டங்கள் நடந்தது. மண்டல் என்கிற ஒருவர், பி பி மண்டல் அவர் ஒருத்தருடைய பேர், அது அவர் பேரில் ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்தப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை. வி பி சிங் பிரதமர் ஆனார், பிஜேபி சப்போர்ட்டோட பிரதமர் ஆனார். அப்ப வந்ததும் அவருக்கு பக்கத்தில் இடதுகரமாகவும் வலதுகரமாகவும் இருந்தவர் யார்? ராம்விலாஸ் பாஸ்வான், ஒரு தலித் லீடர், அம்பேத்கர் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்ட ஒரு தலித் தலைவர். அவர் சொன்னார், உங்களுக்கு நான் உற்ற துணையாக இருப்பேன், மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொன்னார், ஆதரவளித்தார். இந்தியா முழுவதும் தலித் தலைவர்கள் மண்டல் பரிந்துரைக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். ராம்விலாஸ் பாஸ்வான், மாயாவதி, பிரகாஷ் அம்பேத்கர், ராம்தாஸ் அத்வாலே, கத்தி பத்மராவ், தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் ஆதரவு தெரிவித்தோம். ஆனால் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வீதிக்கு வந்து வன்முறை வெறியாட்டம் நடத்தியவர்கள் யார்? பிஜேபியோடு சேர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன்,
நாங்க ஒவ்வொரு ஓபிசிக்கு நாங்க தான் இருக்கிறோம் தலைவராக சொல்லிக் கொள்ளக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் உட்பட அத்தனை பேரையும் நான் கேட்கிறேன், உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் உங்களால் பிஜேபியோடு போய் சேர முடியுமா? சேர முடியுமா? இடஒதுக்கீட்டை எதிர்த்து போராட்டம் நடத்திய கட்சி, வன்முறை வெறியாட்டம் நடத்திய கட்சி, அத்வானி தலைமையில் ரத யாத்திரை நடத்திய கட்சி, பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்கள் எஃப்சி சமூகத்தை சார்ந்த மாணவர்களை எல்லாம் தூண்டிவிட்டு பெரிய மோதலை மாணவர்களுக்கு இடையிலே உருவாக்கிய கட்சி பிஜேபி. அத்தோடு விபி சிங் ஆட்சியை கவிழ்த்த கட்சி, எம்பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததற்காக விபி சிங் ஆட்சியை கவிழ்த்த கட்சி. ஒரு 5 வருஷம் விபி சிங் பிரதமராக இருந்திருந்தால் இந்தியாவின் தலையெழுத்தே மாறியிருக்கும். ஓபிசி மக்கள் தலை நிமிர்ந்திருப்பார்கள். இடஒதுக்கீட்டுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருந்திருக்கும். ஆட்சியை கவிழ்ப்பார்கள் என்பது விபி சிங் தெரியும். ஆதரவே தேவையில்லை, நான் இருக்கிறதுக்குள்ள ஓபிசி இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திட்டு போயிருவேன் ஆர்டர் போட்டார். ஆட்சி கவிழ்ந்தது. ஆனா இன்னைக்கு 27% மத்திய அரசாங்கத்து பணியில எம்பிசி போக முடிகிறது, பிசி போக முடிகிறது என்றால் அதற்கு யார் காரணம்? அன்றைக்கு விபி சிங் விபிசிக்கு இங்கு துணையாக இருந்த தலித் தலைவர்கள் காரணம், ராமதாஸ் அல்ல. அந்த ராமதாஸ் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு, சமூக நீதிக்கு எதிராக இருக்கிற கட்சியோடு, மண்டல் பரிந்துரைக்கு எதிராக இருக்கிற கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், மண்டல் பரிந்துரையை 27% இந்தியா முழுவதும் நாங்கள் முறையாக நடைமுறைப்படுத்துவோம் என்று ஒரே ஒரு கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசுவதற்கு தயாரா? பேச மாட்டார். உன் வீட்டு பிள்ளை படிப்பதை ஒருபோதும் பிஜேபி விரும்பாது. வன்னியர் வீட்டு பிள்ளைகளோ, உடையார் வீட்டு பிள்ளைகளோ, ரெட்டியார் வீட்டு பிள்ளைகளோ, சாதாரணமான உழைப்பாக்களின் பிள்ளைகளோ கல்வி கற்பதை ஒருபோதும் விரும்பாத இயக்கம் ஆர்எஸ்எஸ். அதை விரும்புகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள், அதை விரும்புகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் சமூக நீதியை ஆதரிக்கிறோம், எதிர்க்கவில்லை, பிஜேபி எதிர்க்கிறது. நாங்கள் இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம், பிஜேபி எதிர்க்கிறது, ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறது. ஓபிசி இடஒதுக்கீடு மண்டல் பரிந்துரையை ஆதரிக்கிறோம், மண்டல் பரிந்துரையை எதிர்த்த கட்சி, எதிர்க்கிற கட்சி, தொடர்ந்து எதிர்க்கிற கட்சி பிஜேபி ஆர்எஸ்எஸ். எப்படி உங்களால் வந்து பிஜேபி போய் கைகோர்த்து நிற்க முடிகிறது, மேடையிலே சேர்ந்து நிற்க முடிகிறது? எண்ணி பாருங்கள். ஏன் பிஜேபி எதிர்க்க வேண்டும்? தளபதி அவர்கள் பிஜேபியை எதிர்க்காம அதிமுக மாதிரி நயந்து போயிருந்தா செந்தில் பாலாஜி உள்ள போயிருப்பாரா? பிஜேபியோடு நல்ல நட்பு வைத்திருந்தால் பொன்முடி பதவி பறிபோயிருக்குமா? பிஜேபியோடு நல்ல நட்பை கொண்டிருந்தால் திமுக அமைச்சர்களுக்கு நெருக்கடி ஏற்படுமா? தினம் ஒரு நாள் ஒரு அமைச்சர் வீட்டில் ஐடி ரெய்டு, யாராவது ஒரு பிஜேபிக்கார வீட்டில் இன்கம் டாக்ஸ் போயிருக்குதா? பிஜேபிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அங்கு பணக்காரன் யாருமே கிடையாதா? பிஜேபி கூட்டணி இருக்கிறவங்க யாருமே பணக்காரங்க கிடையாதா? அமைச்சர்களா இருந்தவங்க இல்லையா, எம்பியா இருந்தவங்க இல்லையா? அவங்களுடைய அலுவலகங்களுக்கோ வீடுகளுக்கோ ஒரு சிபிஐ ரைடு போயிருக்கு, ஐடி ரைடு போயிருக்கு, என்போர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை ரைடு போயிருக்கு, உங்களால் காட்ட முடியுமா? திமுகவுக்கு இந்த நெருக்கடி இருக்கு. இப்ப அண்ணன் தளபதி நினைக்கலாம், நமக்கு திருமாவளவன் வேண்டாம், திருமாவளவன் எந்த நேரம் பார்த்தாலும் மோடியை கிழி கிழின்னு கிழிச்சிட்டு இருக்கிறான், திருமாவளவனால நமக்கு ஆபத்து வரும், எதுக்கு நமக்கு வம்பு, நாம மோடியோட போயிடலாம் அப்படின்னு மோடியோட போறது எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் அண்ணன் தளபதி போகவில்லை? ஏன் போகவில்லை என்றால், அவர் உத்தமிழறிஞர் கலைஞரின் பிள்ளை, பெரியாரின் மடியில் வளர்ந்த பிள்ளை, பேரறிஞர் அண்ணா தூக்கி வளர்த்த பிள்ளை, முத்தமிழறிஞர் கலைஞரிடம் அரசியல் கற்ற அரசியல் வாரிசு. வெறும் குடும்ப வாரிசு இல்ல, ஏதோ சும்மா வீட்டுக்குள்ள படுத்திருந்து திடீர்னு அவரு வந்தல, உழைச்சி கடுமையா உழைச்சி இப்ப இவரும் வந்திருக்கிறார்னா, அண்ணன் நேரு அவர்களோடு களப்பணி ஆற்றிய அனுபவம் உள்ளவர் இன்றைக்கு இளம் வயதில் இன்றைக்கு ஒரு வேட்பாளராக வந்திருக்கிறார். அண்ணன் நேரு அவர்களை போல மக்கள் தொண்டு செய்வதற்கு வந்திருக்கிறார். அப்படித்தான் ஸ்டாலின் அவர்களும். அருமை தோழர்களே, ஏன் பிஜேபியோடு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் உறவு வைக்கவில்லை, கூட்டணி வைக்கவில்லை, நட்பு வைக்கவில்லை என்றால், அந்த கும்பலால் சமூக நீதிக்கு ஆபத்து, சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல், இடஒதுக்கீடு குழிதோண்டி புதைக்கப்பட்டுவிடும், மதவெறி தூண்டப்படும், சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படும், ஊழல் பெருகும், நாட்டின் அமைதி சீர்குலையும், வடக்கு தெற்கு என்கிற பேதம் வளரும், இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்கிற மோதல் வளரும். இப்படிப்பட்ட ஒரு பாசிச ஆட்சி, இதுதான் பாசிசம், ஜனநாயகத்திற்கு நேர் எதிரான கொள்கை கொண்டவர்கள். இந்த பாசிச பாஜக அரசை தூக்கி எறிய வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தில் அண்ணன் தளபதி அவர்கள் துணிந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார். இன்றைக்கு காங்கிரஸ் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது, அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கான்ஸ்டிடியூஷனுக்கு ஆபத்து, அதை பாதுகாக்க வேண்டும், அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் அறிக்கை.
அவங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட் திமுக வேண்டாங்குது, கியூட் தேர்வு திமுக வேண்டாங்குது, விடுதலை சிறுத்தைகள் வேண்டாங்கிறோம், கம்யூனிஸ்ட் கட்சியில் வேண்டாங்கிறோம், பிஜேபி பிடிவாதமா இருக்கிறான் அது இருக்கும் அப்படிங்கிறான். ஆனா அன்னைக்கு காங்கிரஸ் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் எந்த மாநிலம் நீட் வேண்டாம் என்கிறதோ அந்த மாநிலம் அந்த முடிவை எடுத்துக் கொள்ளலாம், சுதந்திரம் அளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு வேண்டாம்னா வேண்டாம், காங்கிரஸ் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விட ரொம்ப முக்கியமா, மத்திய அரசாங்கத்துடைய பணிகள்ல பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு தருவோம். இந்தியா கூட்டணி வேட்பாளர் யார் யார்னு கேட்கிறாங்க, பிரதமர் வேட்பாளர். நான் சொல்லுகிறேன், காங்கிரஸ் கட்சியின் அறிக்கை தான் எங்கள் பிரதமர் வேட்பாளர். அந்த அளவுக்கு காங்கிரஸ் அறிக்கை விடுதலை சிறுத்தைகளின் அறிக்கையை போல் உள்ளது. காங்கிரஸ் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிக்கையை போல் உள்ளது. அந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில 100 நாள் வேலை திட்டத்தை தீவிரப்படுத்துவோம், இவன் ஒழிச்சிட்டு வரான், கொஞ்சம் கொஞ்சமா ஃபண்டை நிறுத்தி 100 நாள் வேலையை இல்லாமல் ஆக்குறான். ஏன்னா அது காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம், அது காங்கிரஸ் கட்சி மேல மக்களுக்கு ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம அது மகாத்மா காந்தி பேர்ல இருக்கு. மகாத்மா காந்தினா ஆர்எஸ்எஸ் காரனுக்கு பிடிக்காது. மகாத்மா காந்தி இந்து விரோதி அல்ல, அவர் சொன்னது இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையா இருங்கன்னு சொன்னார், அவ்வளவுதான். அதுக்காக நாத்ராம் கோட்சேயை வச்சு சுட்டு கொண்டுட்டானுங்க. நாத்ராம் கோட்சேவை மகாத்மா என்று சொல்லுகிற கட்சி பிஜேபி. காந்தியை கொன்ற கொலைகாரன் நாத்ராம் கோட்சேவை மகாத்மா என்று சொல்லுகிற இயக்கம் ஆர்எஸ்எஸ். அப்படிப்பட்ட ஒரு பாசிச கும்பல். அதனால் 100 நாள் வேலை திட்டத்தை அவர்கள் அழித்தொழிக்க பார்க்கிறார்கள். இப்போது 25% கூட ஃபண்ட் அனுப்புறதில்லை, ஒரு நபருக்கு 20 நாள் கூட வேலை கிடைக்கிறது இல்ல, 100 நாள் வேலை திட்டம் போயிடும். ரேஷன் கடை எதுக்குன்னு கேட்கறான், எதுக்கு நீ இலவசமா அரிசி கொடுக்குறீங்க, அரசாங்கத்துக்கு ஏன் நஷ்டத்தை ஏற்படுத்துறீங்க, ரேஷன் கடையை மூடணும். இது பிஜேபி கொள்கை. ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் பாதுகாக்கப்படும், 100 நாள் வேலை தீவிரப்படுத்தப்படும், 1 நாள் கூலி குறைந்தது 400 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும் என்று காங்கிரஸ் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த இடஒதுக்கீட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து 50% மேல போகக்கூடாதுன்னாங்க, அதை மாத்தி அந்த உச்சவரம்பே இல்லாமல் ஒரு சட்டம் கொண்டு வருவோம் காங்கிரஸ் சொல்லியிருக்கு. எஸ்சி மக்களுக்கு இந்தியா முழுவதும் இந்த 10 ஆண்டுகளில் நிரப்பப்படாத பணியிடங்கள் 30 லட்சம் வேலை பணியிடங்கள் காலியாக இருக்கிறது, அதை படிப்படியாக நிரப்புவோம் என்று காங்கிரஸ் சொல்லுகிறது. அடுத்து பல்வேறு நலத்திட்டங்கள், ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை வருஷத்துக்கு 12,000 ரூபாய். இதுவரையிலும் 1,16,00,000 பேருக்கு திமுக அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் 40-50 லட்சம் பேர் விண்ணப்பம் போட்டிருக்காங்க, அது வெரிபிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அவர்கள் எல்லோருக்கும் தருவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு அதிமுக காரர்களுக்கு எரிச்சலா இருக்கு, பெண்கள் எல்லாம் திமுக பக்கம் சாய்கிறார்கள். 1,16,00,000 பேர் மாசம் 1,000 ரூபாய். அதே மாதிரி பேருந்து பயணம் கட்டணம் இல்லாமல் பெண்கள் நகர் பேருந்துகள்ல டவுன் பஸ்ல ஏறி எங்க வேணாலும் போகலாம். இதை பார்த்து காப்பி அடிக்குது பிற மாநிலங்கள் உள்ள அரசுகள். அதனால்தான் இது திராவிட மாடல் அரசு என்று அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லுகிறார். காலை சிற்றுண்டி உணவு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது, எந்த ஸ்கூல்லையும் கிடையாது. இன்னைக்கு இதை பார்த்து மற்ற மாநிலங்களில் நாங்களும் காலை சிற்றுண்டி கொடுக்க போறோம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதனால்தான் இதை திராவிட மாடல் அரசு என்று அண்ணன் தளபதி அவர்கள், திராவிட முன்மாதிரி அரசு எங்களை பார்த்து இந்த மாடல்ல நாங்களும் ஆட்சி நடத்த போறோம் அப்படின்னு பிற மாநிலங்களில் பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னோடி மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்குகிறது. அருமை தோழர்களே, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இன்றைக்கு நாட்டின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது, இடஒதுக்கீட்டை உயர்த்தி பிடிக்கிற அறிக்கையாக இருக்கிறது, பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துகிற அறிக்கையாக இருக்கிறது. அடுத்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு உறுதியளித்திருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான் இந்தியா கூட்டணியின் பிரதானமான கோட்பாடு என்று நாடு முழுக்க நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் ராகுல் காந்தி பேசி வருகிறார். அருமை தோழர்களே, இந்த கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஒரே ஒரு வேண்டுகோள், அருண் நேரு அவர்கள் 400,000 வாக்குகள் வித்தியாசத்திலே, 500,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார், அது விடுதலை சிறுத்தைகளின் உழைப்பால் வெற்றி பெற்றார் என்கிற நற்பெயர் கிடைக்க வேண்டும். அது எனக்கு பெருமை, இந்த கூட்டணிக்கு பெருமை. நாம் ஏன் திமுகவோடு கைகோர்த்து நிற்கிறோம் என்றால், அண்ணன் தளபதியின் கரத்தை இறுக பற்றி நிற்கிறோம் என்று சொன்னால், அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற வலிமை
தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அண்ணன் தளபதி அவர்களின் கைகளில் உள்ளது. தளபதியின் கரத்தை வலுப்படுத்தினால்தான் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த முடியும், ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த முடியும். ஆகவே இன்னொரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். இதுவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சொந்தமான அங்கீகாரமான ஒரு சின்னம் கிடைக்கவில்லை. இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றால், தனி சின்னத்திலே நின்று வெற்றி பெற்றால் அங்கீகாரம் பெற்றுவிட முடியும் என்பதை ஏற்றுக்கொண்டு அண்ணன் தளபதி அவர்கள் சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார். அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்திலே வந்து பேசினார், நாங்கள் 22 இடங்களிலே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறோம், இந்த 22 இடங்களில் பெறுகிற வெற்றியை விட அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் 2 இடங்களில் வெற்றி பெறுவதுதான் திமுகவின் மிக முக்கியமான சாதனை. வெளிப்படையாக பேசியிருக்கிறார். திமுக தொண்டர்களின் உழைப்பால் கூட்டணி கட்சிகள் போன முறை 39 இடத்திலும் வெற்றி பெற்றோம். தேனியில மட்டும்தான் ஒரே ஒரு தொகுதி போச்சு. திமுக தொண்டர்கள் தேனியை போட சுற்றி சுழன்று பணியாற்றுவதற்கு அவர்களுக்கு நிகர் இந்தியாவில் யாரும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு தேர்தல் களத்தை கையாளுகிற அந்த ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கும் தளபதிகளுக்கும் தொண்டர்களுக்கும் உண்டு. அதை எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி மக்களை சந்திக்கிறார்கள் என்பது. ஆகவே சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற வேண்டும் என்று திமுக தொண்டர்களுக்கு அண்ணன் தளபதி அவர்களும் இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து நேரடியாக சொன்னதை போல் நான் சொல்லுகிறேன், அருண்நேரு அவர்களின் வெற்றியில் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானதாக இருக்க வேண்டும். எஞ்சியிருக்கிற இந்த 10-11 நாட்கள் இங்கே ஓய்வை பார்க்கக்கூடாது, வெயிலை பார்க்கக்கூடாது, உண்ணுகிறோமா உறங்குகிறோமா என்றெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த 12 நாட்கள் எப்படி நோன்பு இருக்கிறார்களோ இஸ்லாமியர்கள் அதை போல நோன்பிருந்து நீங்கள் களப்பணியாற்ற வேண்டும். அருண் நேரு அவர்கள் டெல்லியிலே என்னை பார்க்கிற போது நம்பிக்கை இருக்கிறது, ரெண்டு பேரும் டெல்லியிலே சந்திப்போம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. சிறுத்தைகளின் பங்களிப்பை அவர் சிலாகித்து சொல்ல வேண்டும், பெருமையோடு சொல்ல வேண்டும், மகிழ்ச்சியோடு சொல்ல வேண்டும். அதை நான் எதிர்பார்க்கிறேன். வாக்காள பொதுமக்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், அனைத்து தரப்பு மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். 10 காலம் இந்த நாடு சந்தித்த அவலம் போதும், உலக அரங்கில் தலைகுனிந்து நிற்பது போதும், நாட்டை பின்னுக்கு தள்ளியது போதும். நரேந்திர மோடியின் இந்த நாசகார ஆட்சியை தூக்கி எறிவதற்கு ஒரு வேள்வி யாகத்தை அண்ணன் தளபதி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோடு சேர்ந்து நடத்துகிறார். இந்த யாகம் வெற்றி பெற வேண்டும், அண்ணன் தளபதி அவர்களின் கரம் வலுப்பெற வேண்டும், ராகுல் காந்தி அவர்களின் கரம் வலுப்பெற வேண்டும், டெல்லியில் இருக்கிற இந்த நாசகார ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, புத்தான வாக்குகளை. பெரம்பலூர் தொகுதியிலே அன்பு இளவல் இளம் தளபதி நம்முடைய அருண் நேரு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்யுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.